ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முற்பிறவி மறுபிறவி ஆராய்ச்சிகளை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒரு இரண்டு எபிசோடுகளுக்கு முன்னாடி பேசியிருந்தேன், மீண்டும் பிறக்க யார் காரணம் அப்படின்னு சொல்லி. அது வந்து இன்று வரை நல்ல ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு சில அறிமுகத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஆவிகள் உலகம், இறந்தவர்கள் சென்றடையும் நிலை, பல்வேறு நிலைகள் இருக்குது. அதை வந்து நம்முடைய ஆராய்ச்சிக்காக ஆவலோகம், மத்திய லோகம், புண்ணிய லோகம் அப்படின்னு மூணு பிரிவாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஒன்றும் பல உட்பிரிவுகளாக இருக்குதுன்னு நான் பல முறை சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மேல்நாட்டினர் 7, 14 லோகம்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. மேலை நாட்டினர் ஒன்றின் கீழ் ஒன்றாக 7 அடுக்குகளாக ஆவிகள் உலகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த துறையில் எனக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர் மறைமலடிகள், தமிழ் அறிஞர் மறைமலடிகள். அவரும் இந்த ஆவி உலக துறையில் ஆர்வமுடையவராக இருந்திருக்கிறார். அவர் இரண்டே பிரிவுகள், அருள் இருள்னு ரெண்டே பிரிவுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். இதில் வந்து வாழுகின்ற காலத்தில் புண்ணியம் செய்து நல்ல ஒரு அதாவது நல்ல ஆத்மாவாக, புண்ணிய ஆத்மாவாக செல்பவர்கள் புண்ணிய லோகத்தை அடைகிறார்கள். அவர்களுக்கு மட்டும் பல சலுகைகள் உண்டு. அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள். எப்படின்னா, தன்னுடைய ஃபேமிலியில் யாராவது உதாரணமாக ஒரு அப்பா இறந்து போயிடுறார், மகனுக்கு ஒரு கஷ்டம், அப்பா இருந்திருந்தால் இந்த மாதிரிலாம் ஆகுமா, அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான்னா, அடுத்த நொடி இவருக்கு அங்கே புரியும், நம்ம மகன் இப்படி உணர்கிறான் அப்படின்னு. நெக்ஸ்ட் மோமெண்ட் அங்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து மகனுடைய பிரச்சனைகள் என்னவோ அதுக்கு சால்வேஷன் அவங்க பேக்ரவுண்டில் இருந்து ஒன்று ஒன்றா சரி பண்ணி விட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு புண்ணிய லோக ஆவிகளுக்கு முடியும். அதே மாதிரி மறுபிறப்பு எடுக்கணும்னு வரும்போது அவங்க எங்கே பிறக்கணும், ஆணாவோ பெண்ணாவோ, அதாவது தன்னுடைய மறுபிறவி பெற்றோரை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆணாக பிறக்கவோ பெண்ணாக பிறக்கவோ அவங்களுடைய விருப்பம் எதுவோ அது நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் முற்பிறவியில் அவங்க கொஞ்சோண்டு ஒரு பாவமாவது பண்ணியிருப்பாங்க. அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மறுபிறவியினுடைய வாழ்க்கை சம்பவங்கள் அமையும். அந்த இந்த அடிப்படையை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஹெலன் வம்பாச்சு ஹிப்னாட்டிச உறக்கத்தில் அழுத்தி 6 கேள்விகளை கேட்டாங்கன்னு கடந்த எபிசோடில் சொல்லியிருந்தேன். அந்த முதல் கேள்வி வந்து மீண்டும் பிறக்க யார் காரணம் அப்படின்னு அந்த கேள்விக்கான பதில்களை கொடுத்துருந்தேன். ரெண்டாவது கேள்வி, ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்துட்டீங்க, இந்த பாலின மாறுதலுக்கு யார் காரணம்? அதாவது முற்பிறவியில் ஆண் இந்த பிறவியில் பெண்ணாக மாறியிருக்கலாம், முற்பிறவியில் பெண் இந்த பிறவியில் ஆணாக மாறியிருக்கலாம். இதுக்கு யார் காரணம்? உங்களுடைய விருப்பமா அல்லது அங்கு கட்டாயப்படுத்தப்பட்டீர்களா அப்படின்னு ஒரு ரெண்டாவது கேள்வி. 2000 பேர்களுக்கு மேற்பட்டவர்களை ஹிப்னாட்டிச உறக்கத்தில் ஆழ்த்தி அவங்க முற்பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திற்கு மனோ ரீதியாக கொண்டு சென்று அவர்களிடம் இதை கேட்கப்பட்ட போது கிடைத்த பதில்களை இப்போ பார்ப்போம். பதில் சொன்னவங்களில் 24% ஆண் பெண் பாலினத்தை தாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்கல, மறுபிறப்புக்கு அது ஒரு பெரிய இதுவாக நான் நினைக்கல, கொடுத்ததே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த 28% ஆண் பிறவி நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்த பிறவியில் ஆணாக தான் வாழணும் அப்படின்னு வந்தேன். ஏனென்றால் ஒரு ஆணால் தான் ஒரு சமூகத்தை ஆட்டி வைக்க முடியும், சமூகத்தில் மாறுதல்களை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி இப்போ பதில் சொல்லியிருக்காங்க 28%. பேலன்ஸ் 48% பெண்ணாக பிறந்தது எங்களுடைய விருப்பம்தான், ஒரு நல்ல ஒரு குழந்தைகளை பெற்று ஒரு நல்ல சமுதாயத்துக்கு இல்லத்தலைவியாக வாழ்வதும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கம் வகிப்பதும் பெண்ணால் தான் முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக பேசியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இது சதவிகித கணக்கு, இது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்களுடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து நான் பெண்ணாக பிறக்கிறதுக்கு தான் விரும்பினேன், ஆனால் கடைசி நேரத்தில் என் முடிவை மாற்றி ஆணாக என்னை மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பிறவியில் ஆண் வாழ்க்கை வேணும்னு நான் கேட்கல, கடைசி நேரத்தில் நான் ஆண் அதாவது ஆண் உடலில் நீ வந்து போக போகிறேன்னு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன்,
ஏனென்றால் கடந்த பிறவி எனக்கு பெண் பிறவியாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் மகிழ்ச்சியோடு. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நான் வந்து பெண் பிறவி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன், இப்போது என்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய மனிதர் முற்பிறவியில் என்னுடைய மனைவியாக இருந்தார், அப்போ நான் வந்து ஆணாக இருந்தேன், அவங்க வந்து இந்த பிறவியில் ஆண் பிறவி எடுத்த உடனே நான் வந்து பெண் பிறவி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நாங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. முற்பிறவியில் நான் பெண்ணாக பிறந்திருந்தேன், ஆனால் எனக்கு விஞ்ஞான துறையில் ரொம்ப நாட்டம் இருந்தது, நான் விஞ்ஞான சோதனைகளில் ஈடுபடுவதற்கு நான் பெண் பிறவின்றதுனால தடுக்கப்பட்டேன், அதை மனசில் வச்சே நான் வந்து இந்த பிறவி ஆணாக தான் பிறக்கணும்னு நினச்சேன். நான் வந்து நிறைய வந்து லேபரட்டரிஸில் நிறைய சோதனைகள் செய்து பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப போல்டாக ப்ரௌடாக பேசினாங்க. முற்பிறவியில் நான் வந்து ஒரு சோல்ஜராக இருந்து போரில் அடிபட்டு இறந்து போயிட்டேன், ஆனால் எனக்கு ஆன்மீக துறையில் ரொம்ப நாட்டம் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய சோல்ஜர் பிறவி இடம் கொடுக்கல, இந்த பிறவியில் நான் ஆண் பிறவி தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன், காரணம் ஆன்மீக துறையில் நான் ஈடுபட விரும்புகிறேன், நான் வந்து ஆழ்ந்து பல ரகசியங்களை பிறப்பின் ரகசியங்களை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன், நான் எனக்கு இந்த ஆன்மீகத்துக்கு ஏற்ற பிறவி தான் இது அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னார். ஹிப்னாட்டிஸ் உறக்கத்தில் அழுத்தப்பட்ட ஒரு பெண் சொன்னாங்க, இந்த பெண் பிறவியை நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், ஏனென்றால் நான் சமூக சேவை செய்ய விரும்புகிறேன், ஆண்கள் சமூக சேவை செய்யும் போது அது வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அவங்கள சந்தேக பார்வையோடு பார்ப்பாங்க, அதே ஒரு பெண் வந்து சமூக சேவை செய்யும்போது ஒரு தாய்மை உள்ளத்தோடு நம்ம வந்து பழகும்போது நம்மளுடைய செயல்பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் பெண் பிறவியை கேட்டு வாங்கினேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொன்னாங்க. நான் முதல்ல வந்து ஆணாக தான் பிறக்க விரும்பினேன், அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் குடும்பத்தை நினச்சி பெண் பிறவியை கேட்டு வாங்கினேன். ஆண்கள் வந்து எந்த நேரமும் ஊர் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பெண்ணாக பிறந்தால் தான் பொறுப்புணர்வோடு வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஒரு அம்மனி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, என்கிட்ட யாருமே கேட்கலையே, நீ ஆணாக பிறக்க போறியா பெண்ணாக பிறக்க போறியான்னு கேட்கவே இல்லை, நீ மறுபிறப்புக்கு போகணுன்னாங்க, அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் சொன்னாங்க உனக்கு பெண் பிறவி காத்திருக்குதுன்னாங்க, எனக்கு வந்து வேறு மாத்திரத்துக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஏமாற்றத்தோடு பேசினாங்க. இப்போ நான் அந்த முதல்ல இந்த நிகழ்ச்சியின் முதல்ல நான் சொன்ன கருத்துக்களை யோசனை பண்ணி பாருங்கள், அந்த புண்ணிய லோகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த மேலை நாட்டவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தெரியுது. இந்த பதில்களை சொன்னவங்க அனைவருமே வந்து அமெரிக்கன்ஸ் வெள்ளக்காரருங்க, நம்ம வந்து இந்தியன்ஸ் யாருமே கிடையாது, ஆனால் இந்திய தத்துவங்களோடு ஒரு ஒத்து போகிறது பாருங்கள் இந்த பதில்கள். அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எனக்கு யாருமே வந்து கேட்கல, கடைசி நேரத்தில் பார்க்கும்போது பெண் பிறவி காத்துக்கிட்டு இருந்தது, எனக்கு வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்படின்றாங்க, அதுதான் வந்து இந்த பாவலோக பிறவி. ஆக நம்முடைய இந்த பிறவி வாழ்க்கையில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் வந்து அடுத்த பிறவி ஆணோ பெண்ணோன்றது நிர்ணயிக்கிறதுலையும் முன்னுரிமை வகிக்குது. எனக்கு வந்து இது சார்ந்து ஒரு மறுபிறவி சம்பவத்தை நான் உண்மை சம்பவத்தை விளக்கலான்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போகிற சம்பவம் பர்மாவில் நிகழ்ந்த உண்மை சம்பவம். 1972 தாலா அப்படின்றவர் தன் உறவினர் வீட்டு குழந்தையை அழைச்சிக்கிட்டு வயல்வெளியில் நடந்து போய்கிட்டு இருக்கார். அந்த ஆண் மகனுக்கு 4 வயது, அவன் பேர் ஷாபோலா அப்படின்னு பேர். ரெண்டு பேரும் அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு வரப்பு வழியாக போகும்போது திடீர்னு இடது காலை தூக்கிக்கிட்டு சத்தம் போடுறான், அலறான், ஏதோ முள் குத்திருக்கும் போல் இருக்கு வயல்வெளியிலன்னு நினச்சி ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக பார்க்குறாரு. அவன் கால் சந்திலிருந்து ஒரு விரியன் பாம்பு ஓடி போய் நெல் வயலுக்குள்ளே பூந்து ஓடி மறையுது. அங்கெல்லாம் வந்து கொடிய பாம்புகள், கொடிய விஷமுள்ள பாம்புகள் இருக்கிறது வாடிக்கை, அடிக்கடி பலருக்கு பாம்பு கடி பரிசாக கிடைக்கிறது உண்டு இதன் விளைவாக. அவ்வளோதான், அந்த பையன் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான், அலறிக்கிட்டு இருக்கான், இவர் அவனை குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு, கரைக்கு ஓடுறாரு நெல் வயல்லேருந்து. அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. பார்க்கும்போது இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாம்பு போச்சு பார்த்தேன், பாம்பு தான் கடிச்சிருக்கும் போல் இருக்கு அப்படின்னும்போது ரெண்டு அந்த பாம்பு கடி அடையாளத்துக்கான ரெண்டு இரத்த துளிகள் ரெண்டு தெரியுது, அந்த பல்லு பட்ட இடத்துல ரத்தம் வரும். அந்த இரத்த துளிகளை பார்த்த உடனே ஒருத்தர் புகையில் கொண்டு வந்து நல்லா நெருப்பில் சுட்டு அந்த இடத்துல வச்சு கட்டுறார்.
பர்மாவுடைய வைத்திய முறைகளில் இந்த புகையிலே சுட்டு வச்சா பாம்பு கடி விஷம் முறியும் அப்படின்றது நம்பிக்கை. அதையும் கட்டிட்டு கட்டும் போதே அந்த நெருப்போட கட்டினதுனால இன்னும் புண்ணு அதிகமாகி அவன் வலியில் வேற துடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதனால் தூக்கிட்டு போய் பக்கத்து ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. சேர்த்த உடனே அவனுக்கு விஷம் ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்றாங்க. பெற்றோருக்கு தகவல் போச்சு, அவங்களும் ஓடி வந்து அழுகிறாங்க. அன்று மாலையே அந்த பையன் ஷாப்போலா இறந்து விடுறோம், பாம்பு கடி விஷம் தலைக்கு ஏறி இறந்து விடுகிறான். அந்த துக்கம் மாறுறதுக்குள்ள ஒரு உறவினர் ஒருத்தர் வர்றார், உங்கள் மகன் வந்து என் கனவில் வந்தான், நான் வந்து மீண்டும் என் குடும்பத்திலே பிறக்க போகிறேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், எந்த நேரமும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான், இது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றார். இதை கேட்ட உடனே அந்த அம்மா மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பர்மாக்காரங்களுக்கு அந்த மறுபிறவிகளை ரொம்ப நம்பிக்கை, முற்பிறவி மறுபிறவிகளை. பெரும்பாலும் நம்ம குடும்பத்து ஆத்மாக்கள் மீண்டும் நம்மக்கிட்டே வந்து பிறப்பாங்க, நம்ம குடும்பத்துக்கே வருவாங்கன்னு நம்ம நம்புகிற மாதிரியே அவங்களும் நம்புகிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த கனவை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இந்த நேரம் அவங்க உடனே சில வாரங்களில் கர்ப்பம் அடைகிறாங்க. கர்ப்பமான உடனே கனவில் வந்து ஒரு ஆத்மா, இந்த பையன் வர்றான். பையன் வந்து நான் மீண்டும் உனக்கு வயிற்றுலேயே வந்து பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறையிறான். பிரசவம் ஆன உடனே இந்த பையன் பிறக்க போகிறான்னு சந்தோஷமாக இருக்காங்க. பிரசவம் ஆகும்போது பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்குது, இறந்து போனது பையன். இவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அந்த பிறந்த குழந்தையினுடைய காலில் வந்து ஒரு தழும்பு இருக்குது. இந்த பாம்பு கடி விஷத்துக்கு இந்த புகையில வச்சு கட்டும்போது எப்படி காயம் புண்ணாச்சோ அந்த புண்ணு ஆறுனா எந்த அளவுக்கு ஒரு தழும்பு இருக்குமோ அதே தழும்பு இந்த பெண் குழந்தைக்கு பிறவியிலே இருந்தது. பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா நம்மளுடைய மகன்தான் வந்து பாலினம் மாறி வந்திருக்கான், முற்பிறவியில் ஆணு இப்போ மகள், ஓகே எதாக இருந்தாலும் ஆத்மா நம்ம பையன்தான் அப்படின்னு சந்தோஷமாக வளர்க்குறாங்க. 2 வயசு மீன்ட்டுன்னு பேர் வைக்கிறாங்க. மீன்ட் அந்த மீன்ட்டுக்கு 2 வயசு ஆன உடனே பேச்சு வர ஆரம்பித்த உடனே இந்த கால் தழும்பு தடவிக்கிட்டு இருக்குது. இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பாம்பு கடிச்சது அந்த அடையாளம், அது எனக்கு வருத்தமாக இருக்குது இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறா அந்த பெண் குழந்தை. இவங்களுக்கு உறுதி ஆயிடுச்சு தன்னுடைய மகன் தான் வந்திருக்கான் அப்படின்னு. இந்த பிறவியில் வந்து இந்த பாம்பு எங்கேயாவது ஓரமாக வெளியில் சாலை ஓரம் போனாலும் சரி பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறா. அதோ பாம்பு வருது பாருன்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட அவளுக்கு அவ்வளோதான், ரொம்ப அழுகுறா. அந்த மாதிரி இப்போ ஃபோபியா அவளுக்கு இயற்கையே வந்துடுச்சு. இந்த முற்பிறவியினால் பாதிப்பு உண்டாகும்போது அந்த பயம் வந்து அந்த காரணங்கள் ஃபோபியாவாக மாறி இந்த பிறவியை வாட்டுகிறது. இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களை வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, சைக்கிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. பல ஃபோபியாஸ் இந்த மாதிரி குணப்படுத்துகிறாங்க, விஞ்ஞான முறையில் நடக்குது. அந்த குழந்தை வந்து இந்த பாம்பை கண்டு பயப்படுறதை பார்த்த உடனே இன்னும் உறுதியாச்சு ஆதாரம். இதில் ஒரு விபரீதம் என்னென்னா, அவள் ஸ்கூல் சேர்க்குறாங்க. ஸ்கூல் சேர்க்குற கட்டம் வரும்போது அவள் ஆண் குழந்தைகளுடைய ட்ரெஸ் தான் வந்து அவள் போடுறான். இவளுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன தன்னுடைய பையன் அண்ணனாக இருந்து இறந்த அந்த அண்ணனுடைய ட்ரெஸ் தான் எடுத்து போடுறா. சரி குழந்தை ஆசைப்படுறாளேன்னு விட்டுடுறாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மில் கூட ஆண் பையன்களுக்குடைய யூனிஃபார்ம் தான் அணிஞ்சிக்கிட்டு போகிற, ஆண் பிள்ளைகளோடு தான் போய் உட்காடுறா, விளையாடுறது ஆண்களோடு தான் விளையாடுறா. இதை ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க, ஆனால் கேட்குறதில்ல, ஒரே அழுகை. ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, கல்வித்துறை அதிகாரி சோதனைக்கு வர்றாங்க. வந்த உடனே அந்த கல்வித்துறை அதிகாரி அதிர்ச்சி அடைகிறாரு. வாத்தியாரை திட்டுறார் ஸ்கூல் டீச்சரை, என்ன பெண் பிள்ளையை கொண்டு போய் ஆம்பளைகளுக்கு நடுவில் உட்கார வச்சுருக்கீங்கன்னா. அவர் பரிதாபமாக சொல்கிறார், எங்களால் முடிஞ்சது செய்து பார்த்துட்டோம், அது வந்து மனசளவில் ஆணாக பிறந்திருக்குது போல் இருக்கு, உடல் தான் பெண்ணு அப்படின்ன உடனே இவர் கூப்பிட்டு திட்டுறார். அவள் ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா, பதிலே சொல்லலை. ஹெட்மிஸ்டர் வந்து சமாதானம் சொல்லி, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. வாரத்துக்கு 2 நாளாவது பெண் யூனிஃபார்ம் போட சொல்லுங்கள், இதெல்லாம் சரி வராது, பெண்களோட உட்கார வைங்கன்னொடனே அந்த குழந்தை ஓடி போயிடுறா வீட்டுக்கு. வேறு வழி இல்லாமல் எல்லாருமே சம்மதித்து உட்கார வைக்கிறாங்க. இந்த ஆணாகவே, அதாவது பெண் உடலில் ஆணாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்த அந்த மெயின்ட்டு 17 வயதில் வந்து புஷ்பவதி ஆகிறாள். ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவளுக்கு அந்த ஊர் வழக்கப்படி 18வது வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி இல்லறம் நடத்த ஆரம்பிக்கும் போதே அவளுடைய உடலில் மனதில் எல்லாமே மாறுதல்கள் வருது.
கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் தன்மை மறைந்து பெண் தன்மை வர ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதத்துலேயே அவள் முழு பெண், மன ரீதியாக முழுமையாக பெண்ணாக ஆகிவிட்டாள். அந்த முற்பிறவி நினைவுகளும் மறைந்து விட்டன. அதுக்கப்புறம் கடைசி வரையிலும் முழுமையாக பெண் வாழ்க்கையே வாழ்கிறார். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? ஒரு நேயர் வந்து கேட்குறாங்க, கேள்வி பதில் மட்டுமே வந்து ஒரு தனி எபிசோடாக போட்டால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அது மாதிரி செய்திருக்கேன். பழைய எபிசோடுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பழசு எல்லாமே வரும், அதை எடுத்து பாருங்கள். இருந்தாலும் மீண்டும் அதை செயல்படுத்தலாம், எனக்கும் மகிழ்ச்சி தான். இன்னொரு நேயர் கேட்குறாரு, அந்த கருணை கொலை பற்றி அடிக்கடி பேப்பர்களெல்லாம் வருது, பல பேர் வந்து மனு கொடுக்குறாங்க கோர்ட்டில், என்னால் நோய் தாங்க முடியல, என்னை கருணை கொலை செய்து விடுங்கள் அப்படின்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு செய்தி வருது. இந்த கருணை கொலை செய்வது வந்து விதியின் பயனா அல்லது மனிதனுடைய சதியின் பயனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எதுவாக இருந்தாலும் விதி இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை. ஏன்னா எல்லாரும் பாதிக்கப்படுறதில்லை. நோயாளிகள் எல்லாருக்குமே வந்து வலி வேதனைகள் இருக்கும். அதுலேயும் கேன்சர் வந்துடுச்சுன்னா அவங்க கடைசி வரலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கே நமக்கே சித்திரவதாது. நமக்கு அன்புக்குரியவர்கள் வேதனைப்படும் போது அதை தடுக்க இயலாமல் வேடிக்கை பார்க்கறதுன்னு இருக்க ரொம்ப கொடுமை அது. அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து சாகணும்னு நினைக்கிறது உரிமை. ஆனால் மறுபிறப்பு, அதாவது ஆவி நிலையில், ஆவிகள் உலகத்தில் அதுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. இறைவன் வந்து உங்கள் கணக்கு முடிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் கணக்கு முடிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் வந்து இவங்க வந்து சட்ட ரீதியாக உதவியை நாடுகிறார்கள். மறுபிறப்பு எனக்கு வந்து எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் மெர்சி கில்லிங்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் மெர்சி கில்லிங் அப்படின்றது தவறான வார்த்தை. யுத்தனேஷியா அப்படின்றது தான் கருணை கொலைக்கான ஆங்கில வார்த்தை. இது வந்து இப்போ தான் மேலை நாடுகளில் 2 நாடுகளில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நம்ம நாட்டில் இன்னும் வரல. ஆனால் என்னுடைய ஒரு கருத்து, எல்லாமே வந்து விதியின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. ஒரு மனிதனுக்கு முன்னாடியே வந்து கேன்சர் வரும் அப்படின்றதே ஆராவனுடைய ட்ரீட்மெண்ட், ஆராவை ஃபோட்டோ பண்ணி அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த கேன்சர்ன்ற ஒரு வார்த்தைக்கு வேலையே இல்லாத கட்டத்தில் அந்த ஆராவை வச்சு சொல்கிறாங்கன்னா அது பின்னாடி வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆக விதியின் போக்கில் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஆக எல்லாமே விதிப்படி தான், மரணம் உள்பட, வியாதி உள்பட, அந்த வேதனை உள்பட எல்லாமே விதிப்படி தான் நிகழுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.